பச்சை மாமலை போல் மேனி, பவழவாய் கமலச்செங்கண், அச்சுதா அமரரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான்போ இந்திரலோகம் ஆழும் அச்சுவை பெரிதும் வேண்டேன் அரங்கமானகுருளானே என்று ஆழ்வார்கள் பாடிய கண்ணன். பொங்கிய பார்க்கடல் பள்ளி கொள்வானை புணர்வதோர் ஆசையினாலின் கொங்கை கிளர்ந்து குமைந்து குதூகலித்து ஆவியை ஆகுலம் செய்யும் அங்குயிலே மறைந்தெனக்கென்ன உறவு ஆளியும் அங்கும் தங்கிய கையவனை வர கூறில் சாலத்தருமம் பெறுது. கூட்டிலிருந்து கிழியப்போதும் கோவிந்தா கோவிந்தா என்று அலரும். இப்படி இத்தனை பேரும் பாடி போற்றிய கண்ணனுக்கும் கண்ணன் மனைவிக்கும் பெருமை சேர்க்கிற நாள்தான் தீபாவளி திருநாள். தமிழ்தான் பண்பாடுகளை உலகத்திலேயே முதலிலே கற்றுத்தந்த மன வலிமை அதிகமுள்ளவர்கள் ஆண்களா பெண்களா என்று தலைப்பு. அப்படின்னா ரெண்டு நீதிபதியில் வச்சிருக்கணும், ஒரு ஆண் நீதிபதி ஒரு பெண் நீதிபதி வச்சிருக்கணும். இல்லை, எப்போதுமே கண்ணனோடு ஒரு நீதிபதி இருக்கிற வாய்ப்பு இல்லாமலேயே போய்விடுகிறது நான் ரொம்ப நாட்களாக உணர்கிறேன். அப்போ மனம் குறித்த சிந்தனை உலகத்தில் எப்போது வந்தது? 1954 பிறகுதான் ஐரோப்பிய அறிஞர்கள்லாம் வர்றாங்க. சிக்மண்ட் ஃப்ராய்டு அது இதுன்னு மன வலிமை, மனம்தான் எல்லாத்துக்கும் காரணம், மனம்தான் எல்லாத்துக்கும் அடிப்படைன்னு எப்போ சொன்னாங்க அவங்க மேலை நாட்டுக்காரர்கள்? 54. ஆனால் 3000 முன்பே மனம்தான் எல்லாவற்றுக்கும் காரணம் என்று சொன்னவன் நம்முடைய தந்தை திருவள்ளுவன். அவன் தான் சொன்னான் மனம்தாண்டா எல்லாத்துக்கும் இல்லையா. அப்போ மனம் சார்ந்துதான் வாழ்க்கை, மனம் சார்ந்துதான் மனிதர்கள் வாழ்கிறார்கள். மனிதர்கள் என்றால் ஆண்களும் பெண்களும் தானே வள்ளுவன் சொல்லுகிறான், அதான் மனம். நல்ல, உங்களை பார்த்து மாணவ செல்வங்களை பார்த்து ரொம்ப எனக்கு மகிழ்ச்சி. உங்கள் எல்லாருக்குமே நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, யாரும் தோற்று போக மாட்டீர்கள். இப்போ உங்களை யாராவது அவன் பெரிய ஆளாயிருவான் இவன் சின்ன ஆளாயிருவான்லாம் சொன்னாலாம் நம்பாதிய. 8 படித்த தாமஸ் ஆல்வா எடிசன் தான் அத்தனை கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிட்டான். அப்போ மனம் என்றால் என்ன? பட்டிமன்றத்தில் வந்திருக்க பேராசிரியர்கிட்ட என்னுடைய கேள்வி, மனம்னா என்னான்னு முதல்ல சொல்லணும், அப்புறம் வலிமைன்னா என்னான்னு, அப்புறம் ஆண்கள்னா யார் பெண்கள்னா யாருன்னு சொல்லணும். எல்லாமே எனக்கு பதில் வேணும். இந்த வரியில் ஒவ்வொன்றுக்கு நான் கேள்வி கேட்பேன். ரொம்ப வெளிப்படையாக சொன்னால் எல்லா நோய்களுக்கும் அடிப்படையே மனம். நிம்மதியாகவும் தெளிவாகவும் வாழ பழகிட்டோம்னு வைங்க நோயே. நான் மருத்துவர்கிட்ட போகிறதில்ல, எங்கள் ஊர் மருத்துவர்களுக்கு அது வருத்தம். நான் சொல்ல நான் நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், நான் வருத்தமே பட மாட்டேன், எது நடந்தாலும் சந்தோஷமாக இருப்பேன். இறைவன் கொடுத்தது தான் வாழ்க்கை என்கிற தெளிவு எனக்கு வருகிற பொழுது எது நடந்தாலும் அது இறைவன் தருவது தானே. நந்தாங்கால் நல்லவா காண்பவர் அந்தாங்கால் அல்லற்படுவதவன்கிறான் வள்ளுவேன். உனக்கு நல்லது நடக்கும் போல மகிழ்ச்சியாக இருந்தேலடாங்கிறார் வள்ளுவர். ஆமாம் சாமின்னா அவன் கெட்டது வந்தால் ஏன் அழுறேன்னாரு என்னான்னு. அதை தந்தவன் தான் இதையும் தந்திருக்கான். அதை தரும்போது ரொம்ப எப்போ நம்ம எப்போ சங்கடப்படுறோம் தெரியுமா? நல்லது நடந்தோடனே ரொம்ப சந்தோஷமாயிடுறோமா, அதனால் ஏதாவது கேடு வந்தால் ரொம்ப துன்பப்படுறோம். அவர் என்ன சொல்கிறார் வள்ளுவர், நல்லது நடக்கும்போது ஒரே மாதிரி இருந்துட்டேன்னு வச்சுக்கோ, தீமை உன்னை துன்புறுத்தாது. ரெண்டா தீமையும் கிடையாது. இடும்பைக்கே இடும்பை படுப்பர், இடும்பைக்கே இடும்பை படாதவர். வள்ளுவர் ஒரு அருமையான குரல் சொல்கிறாரு, ஏ துன்பம் வந்து ரொம்ப தெளிஞ்சவனே துன்பம் ஒன்றும் பண்ணாத, ஏன்னா அவன் துன்பத்தை துன்பப்படுத்திடுவானா, துன்பத்தை கண்டு அவன் பயப்பட மாட்டாங்க. மாணவர்கிட்ட ஒன்றே ஒன்று தான் கேட்க, நீ தமிழில் எது படிக்கிறே படிக்கிற, திருக்குறள் கட்டாயம் படிக்கணுங்க. திருக்குறள் படித்தே தான் ஒன்றும் இல்லை தம்பி, வாழ்க்கையில் எப்போ சங்கடம் வந்தாலும் அவர்கிட்ட போய் எங்கள் அப்பா சொல்லுவாங்க, உனக்கு வாழ்க்கையில் ஏதாவது சந்தேகம் வந்தால் வள்ளுவன்ட்ட போய் ஒரு கேள்வியாக கேட பதில் சொல்லுவான். ஒன்றுமே வேண்டாம், வலிமை எப்போ வேணும்னு சிந்திப்போமே. யாருக்கு வலிமை இருக்குங்கிறத விட வலிமை எப்போ வேணும். நீங்கள் எல்லோரும் காந்தியடியில் சொன்னார் சாரும், ஆனால் காந்தியடிகள் சொன்னார், முதலில் பயந்து நின்ற கஸ்தூரிபாய் எதிர்காலத்தில் அவள்தான் எனக்கு வழிகாட்டியாக இருந்தாள் சுதந்திர போராட்டத்தில், நான் இல்லைன்னார். இப்போ ஆண் பெண் ரெண்டு பேரும் வச்சுக்கோங்க, வலிமையாக இருக்குது. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு தான் வலிமை ரொம்ப இருக்குது வைக்கலாம்னு சொல்கிறாங்க. வெளியே வெளியே போய் பல காரியங்கள் பார்க்குறியே, வைக்கிறியே, சம்பாதிக்கிறியே, வைக்கிறியே, படிக்கிறியே, அப்படிலாம் பல கணக்கு வச்சு சொல்கிறியே, ஆனால் இதுக்கு அத்தனை ஆதாரமும் அத்தனை பலமும் வீட்டுக்குள்ளே இல்லையா இருக்குது. ஏறுபோல் வீடு நடைன்னா எங்கள் அப்பன்,
புகழ் புரிந்த இல்லில் ஒரு கிள்ளை இகழ்வார் முனியன். அவனை விட எவன் அறிஞன் இருக்கான்? அவன் என்ன சொல்றான் தெரியுமா? எல்லாம் வீட்டில் பொம்பளை ரொம்ப நல்லவளா, கெட்டிக்காரியா, அறிவுடையவளா, ஆற்றல் உள்ளதா, நேர்மையானா, ஒரு பொம்பளை வீட்டுக்குள்ளே இருந்தா வச்சுக்கிறான், அப்போ தாண்டா நீ ஊருக்குள்ள தலை நிமிந்து நடக்க முடியுமா? அப்போ ஆம்பளை ஆம்பளையா வெளியே நடக்கிறதுக்கே யார் துணைங்கிறான்? வள்ளுவன் பொம்பளை. பொம்பளை இல்லைன்னா நீ வெளியே தைரியமா நடக்க முடியாது. சொல்றவன் எங்க அப்பேன், நான் இல்லை. அப்போ யாரு வலிமை உடையவர்கள்? நீங்கள் வெளியே போகிறீங்கள, ரொம்ப ஆரோக்கியமான உடம்பு கிடமுங்கல்ல, என்னைக்கா சமைச்சிருக்கீளா? அவதானம் பண்ணுதா? அது இன்னொரு அணியாயும் பாருங்க, இவனும் டாக்டரு அவளும் டாக்டரு, அவட்ட 50 லட்சம் வாங்கிட்டானே, இது ஆம்பளை பலவீனம் தானது. இல்லை நீ எம்டி, அந்த பிள்ளையும் எம்டி, உனக்கு என்ன 50 லட்சம் வரதட்சணை வயது கொடுக்கணும்? அவள் டாக்டராக இருந்தாலும் இவனுக்கு சமைக்கணும்னா நியாயமா? யார் வலிமையாக இருக்காங்க? ரொம்ப அருமையாக சொல்லிச்சு பர்வீன், இந்த அன்பு இருக்குல்ல அதுதான் வலிமை. வெள்ளைக்காரன் அடிக்கடிக்க வந்தே மாதிரி வந்தே மாதிரி சொல்லிட்டு தாங்கியிருக்கானா? அது காந்தி சொல்லி கொடுத்தவனா? காந்திக்கு சொல்லி கொடுத்த தில்லையாடி வலிமை. தில்லையாடி வலிமை காந்தி சொல்கிறாரு, நான் இத்தனை பெரிய வீரன் என்று உலகத்தால் போற்றப்படுகிறேன் என்றால், இந்த தேசம் என்னை தந்தை என்று அழைக்கிறது என்றால், அத்தனை பெரியும் பெருமையும் தமிழர்களுக்கும் தமிழினத்துக்கும் தமிழினத்திலே பிறந்த தில்லையாடி வள்ளியம்மைக்கும் தான் பொருந்துமே ஒழிய என கல்லண்ணர் அவர் தான் சொன்னார், திருக்குறளை வடநாட்டவர்கள் படித்து விட்டார்கள் என்றால், தமிழை வடநாட்டவர்கள் படித்து விட்டார்கள் என்றால், தேசிய ஒருமைப்பாட்டில் இன்றைக்குமே இந்தியா அழிந்து போகாதனர். நம்ம அப்படிலாம் சொன்னவங்களை தான் சுற்றுவோமே, என்ன சொல்லுது? இப்போ நம்ம சொல்லுது, அண்ணாச்சி காந்தி மாறிங்க, எதுக்கு இவனையும் சுற்ற வேண்டியதான், அயோக்கியத்தில் வச்சிருக்கப்படாது. யாரை விட்டீங்க நீங்கள்? நபிகள் நாயத்தை எத்தனை ரசிக்கப்படுத்தினீங்க நீங்கள்? இயேசுநாதரை சிலுவையில் தான் அடிச்சிங்க, நாவுக்கரசர சுண்ணாம்பு கலவசல் தானே தூக்கிப்படுங்க, நல்லது சொல்ல வந்தவனை எவனை மதிச்சு எவனை சரியாக வச்சிங்க? ஆனால் அத்தனை பேருக்கும் பின்னால் பெண்கள் இருந்தவர்களை காப்பாரு. திலகவதி இல்லைன்னா நாவுக்கரசர் எது? நான் சொல்லுது புரியுதா? திருநீலகண்ட நாயனாருக்கு அவர் மனைவி தான் காணும். ஒன்று உங்களுக்கு புரிய மாட்டேங்க, ஆண்கள் வெளியிலே காட்டப்படுகிறீர்கள், நீங்கள் வெளியே காட்டப்பட வேண்டும் என்பதற்காக அவர்கள் வீட்டில் பாடுபடுகிறார்கள். நீங்கள் காட்டப்பட்டு பெருமைகளெல்லாம் சம்பாதிக்கிற பொழுது அவளுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது, நான் என் கணவனுக்கு சரியான துணைவியாக வாழ்ந்திருக்கிறேன் என்று அவள் கருதுகிறாள். யாராவது ஒரு நாளைக்கு வீட்டுக்காரி இட்லி செஞ்சதை பாராட்டிருக்கீங்களா? இட்லி ரொம்ப நல்லா சொல்லவே மாட்டான், இதெல்லாம் ஒரு இட்லி எங்கள் அம்மா செய்யணும். எங்கள் ஊரில் ஒரு பிள்ளை என்ன சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட போய் சாப்பிடுன்ட்டான், அவள் செத்து 10 வருஷம் ஆச்சு அவன் அம்மா. இந்த பேர் சொல்லலாம், என்ன சாக சொல்லான்னு ஒன்னைங்களா சாக சொன்னான்னு பிறர் வாங்க அம்மாட்ட போய் சாப்பிடுங்களா? பிறகு நீ தருது அந்த பிள்ளையை நோண்டிகிட்டே இருந்தேன்னா என்னையா? பெண் செய்த எந்த வேலையாவது நீங்கள் பாராட்டிருக்கீங்களா ஆம்பளை? நம்ம நாட்டில், மற்ற நாட்டிலலாம் வேறு, மற்ற நாட்டில் வெள்ளைக்காரன்லாம் அவனே கூட வந்து சமையல் பண்ணுவான், சமையல் பண்ணி கொடுப்பான், காய் வெட்டி கொடுப்பான். நீ ஒரு தோசையை திருப்பி போட்டால் 7 கண்டமும் வந்துடுமாடா அதில், தோசை முடிச்சு ஒரு தோசையை திருப்பு சரியாக இருக்குமாடா? நான் என்ன சொல்கிறேன், இது ஒரு பெரிய முட்டாள்தனத்தை இந்த நாட்டில் விதைச்சிட்டாங்க எல்லாரும். சொல்லு கல்பனாத்தத்தை பற்றி இந்த பையன்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? இரவோட இரவா சிட்டகாங்க ஆயுதக்குள்ளே அந்த பிள்ளைய துரத்திட்டே போகிறாங்க. அது ஒரு குளத்துக்குள்ளே தாமரத்தண்டை வச்சுட்டு 2 நாள் வந்துடும். இரவு தப்பி போய் ஒரு தாழ்த்தப்பட்ட குலத்து பெண் வீட்டில் பரனில் ஒழுகி வச்சுருக்க, அந்த தாழ்த்தப்பட்ட குலத்து பெண் வீட்டுக்குள்ளே வெள்ளக்காரன் வர்றான், இந்த பேனட்னு ஒரு துப்பாக்கி இருக்கும், தொட்டில் கிடக்க குழந்தை மார்பில் வச்சுட்டு கேட்குறான், அவள் எங்கே இருக்கா சொல்லுங்க வரலன்னு. அந்த பிள்ளைக்கு இவங்களை யாருனே தெரியாது இந்த கிராமத்து பெண்ணுக்கு, பட் இவங்க யாரும் நம்ம நாட்டுக்கு பாடுபடுறவங்க. நெஞ்சில் குத்தி தூக்கிட்டோம் அந்த குழந்தை, அந்த தாழ்த்தப்பட்ட பெண் வாயே திறக்கல இங்கே இருக்கான்னு. கல்பனாத்தத்து சொல்றா, என்னை பாராட்டாதீர்கள், என்ன நடக்கிறது என்று தெரியாமலேயே தன் குழந்தையை பறிகொடுத்தாலே அந்த தாழ்த்தப்பட்ட குலத்து தாய், அவளால் தான் இந்திய விடுதலை வந்ததே ஒழிய கல்பனாத்தத்தால் வரவில்லை என்று சொல்லுங்கள். யாரு கல்பனாத்தத்து வர்த்தவர்? எத்தனை பேர் செத்துருக்காண்டாங்க இந்த நாட்டில் பெண்கள் எத்தனை பேர் அதில் தெரியுமா? ரெண்டையும் யோசிப்போம், இந்த பக்கமும் யோசிப்போம், அந்த யோசிப்போம். நீங்கள் வலிமை உடையவர்கள் தான், ஆனால் எங்கள் ஐயன் பாரதி சொன்னால் வலிமை தருவது தாய்முலை பாலடாங்க. உங்களுக்கு வலிமை தந்தது யாரு? பெண்கள் தான். ஆனாலும் அவர்கள் வலிமையுடையவர்கள் தான். அதில் சாரோன் சொன்னார், 11ஆம் 12ஆம் கிளாஸ் பிள்ளை பொம்பளை பிள்ளைகள் பாஸ் பண்ண மாட்டேங்க, அதுவும் சமூக குடும்ப சாரோன், வீடுகளில் 12 ஆனோடனே பொம்பளை பிள்ளை படிக்க போகாதுன்னு நிறுத்திடுறான். அது பொம்பளை பிள்ளை அதுக்கு மேலேயும் அதே மாதிரி விட்டாங்கன்னு வைங்க, அவங்களாம் முதல்ல வருவாங்க. ஆகவே இந்த தீபாவளி திருநாள் பட்டிமன்றத்தின் தீர்ப்பு, ஆண்களும் வலிமையுடையவர்கள் தான், பெண்களும் வலிமையுடையவர்கள் தான், ஆனால் ஆண்களையும் வலிமையடைய செய்கிற பெரும்பொறுப்பை தங்கள் கையிலே வைத்துக்கொண்டு அவர்களை வலிமையுடன் வைத்திருக்கிற பெண்களே என்று தீர்ப்பு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.